வணக்கம். தேடலும் நானும் இன்னைக்கு நம்ம காணொலியில பாத்தீங்க அப்படின்னா முத்தாரம்மன் கோயில் திருவிழாவை பத்தி பெருமையா சொல்ல போறேன். முத்தாரம்மன் எப்படி உருவான கதையும் சொல்ல போறேங்க. முத்தாரம்மன் அப்படின்னா எங்க இருக்காங்க, இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு அப்படின்னு ஒரு கேள்வியா ஆச்சரியக்குரியா நிற்குது. ஆனா சொல்ல போனா இது பெருமை மிக்க மைசூருக்கு அடுத்தபடியா நவராத்திரி குழுவை தூக்கி பிரம்மாண்டமா கொண்டாடுற ஒரே ஊர் அப்படின்னு சொன்னா அது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள திருச்செந்தூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தாண்டிய குலசை அல்லது குலசேகரப்பட்டினம் சொல்லக்கூடிய ஊர் தாங்க. அங்க இருக்க முத்தாரம்மன் கோவிலும் ஞானமூர்த்தீஸ்வரரும் ஒரு சேர காட்சி அளிக்கிறாங்க. வடதிசை நோக்கி மிக பிரம்மாண்டமான கோவில்னு கூட சொல்லலாம். அந்த கோவிலுக்கு பக்தர்கள் வந்து அந்த ஊர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மக்களுக்கும் முத்தாரம்மனை பத்தி தெரியாமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயிலுங்க. முத்தாரம்மன் திருவிழாக்களுக்கும் இந்த ஒத்துமைக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவராத்திரி திருவிழா நடக்கிறப்ப முத்தாரம்மன் கோயில் திருவிழா அவ்வளவு பிரகாசமா இருக்குங்க. நம்ம அதிக காணொலியில பாத்துருப்போம், அகோச வேஷங்களும் அதிக வேடங்களும் போட்டு நவராத்திரி குழுவை சிறப்பிப்பாங்க. ஆனா அதை விட பிரம்மாண்டமா இந்த முத்தாரம்மன் கோயில சிறப்பு பண்ணுவாங்க. இந்த முத்தாரம்மன் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டா, மன்னர்கள் ஆட்சி குலசேகரப்பட்டினமா இருந்ததுனால குலசேகரர் மன்னனால அந்த இடம் வந்துச்சு, அதனால குலசேகரப்பட்டினம். முத்தாரம்மன் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, முத்து அதாவது அம்மை போட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மனை போய் வணங்கினதுக்கு அப்புறம் அந்த குணமாச்சுன்னு சொல்லிட்டு அம்மையின குணமாச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மனுக்கு முத்தாரம்மன் வச்சாங்க அப்படின்ற ஒரு காட்சியும் சொல்றாங்க. இது புராண கதையா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கருங்காலம் பெரிய நாகம் இருந்துச்சு, 7 கன்னி அசுரர்கள் வெளியே விட்டுச்சு. அந்த கன்னி அசுரர்கள் வந்து 3 குழந்தைகள் பிறந்தாங்க. அவங்க தனித்து இருக்கும்போது சிவபெருமான் அந்த 7 கன்னிகளும் அரக்கர்களா இருக்கனால அவங்களை அழிக்கிறாங்க. அழிச்சதுக்கு அப்புறம் அந்த 3 பேர் தனித்து இருக்காங்க. அந்த குழந்தைகளை பாதுகாக்க ஆள் இல்லைன்னொன்னு பராசக்தி அம்மையார் அதாவது பார்வதி அம்மையார் மேல இருந்து ஒரு அம்மையை கீழே அனுப்புறாங்க. அந்த அம்மை தான் அந்த 3 குழந்தைகளும் வளர்க்குறாங்க. 3 குழந்தைகளுக்கு உருவாகிற குழந்தைங்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் வளர்ந்து அவங்களும் அரக்கர்களா மாறுறாங்க. மாறும்போது மேலிருந்து தேவர்கள் எல்லாமே ஆட்சி புரியும் போது அந்த அசுரர்களை அழிக்கிறாங்க. அழிக்கும் போது அவங்க வம்சத்தையும் மொத்தமா அழிச்சிடறாங்க. அழிக்கும் போது முத்தாரம்மன் தன்னோட குழந்தைகளை, நான் பாதுகாத்த குழந்தைகளை அழிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவங்களுக்காண்டி போராடி அந்த மக்களை காத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்கிறாங்க. அப்ப சிவபெருமான், நீ கேட்ட வரத்தை கொடுக்குறேன், ஓம் பிள்ளையே உனக்கு கொடுக்குறேன், நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுப்பாங்க. அது மூலயமா முத்தாரம்மன் குலசேகரப்பட்டினத்துல காட்சி அளிச்சதாகவும் பிரம்மாண்ட ஒரு புராண கதை இருக்கு. இதோட சிறப்பு அப்படின்னா, ஏழை பணக்காரன் அந்த மாதிரி ஒரு காட்சியே கிடையாதுங்க. மதம் ஜாதி எதுவுமே கிடையாது. நவராத்திரி 10 நாள் திருவிழா வந்துருச்சு அப்படின்னாலே முத்தாரம்மன் கோயில் சிறப்பு திருவிழா 8 திக்கும் திசையெங்கும் பாறப்பட்ட தப்பட்டை அடித்து கிளிகளின் கிழித்து கொண்டாடக்கூடிய ஒரு கோயில் திருவிழாவாக தான் இருக்குன்றாங்க. அங்க ஒவ்வொரு ஆளும் போலீஸ் நார்மல் ஒரு ஆர்டிஸ்ட் வேடமும் எல்லா வேடத்தையும் அணிந்து, எல்லா கிருஷ்ண பகவான் கடவுள் வேடமும் அணிந்து, சினிமா வேடமும் அணிந்து 10 வீடுகளுக்கு மிகாமல் ஒரு பிச்சை எடுத்து அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போய் அந்த தான தர்மத்தை செஞ்சு தங்கள் வழிபாடை வந்து சிறப்பிக்கிறாங்க. இதன் மூலம் நாங்கள் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற சந்தோஷப்பட்டு நிறைய மக்கள் ஊர் செழிப்பான குலசேகரப்பட்டினத்தில் குலசே ஊர் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு முத்தாரம்மன் தான் காரணம் அப்படின்னு மக்களோட மனதில் ஒரு நிலை இல்லாத சந்தோஷம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. எந்நேரம் சந்தோஷம் முத்தாரம்மன் கோயில் தான் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கு. கடந்த முறை நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பான முறையில் அவ்வளோ மன நிம்மதி தெரியுது. ஞானமூர்த்தீஸ்வரரும் முத்தாரம்மனும் ஒரு சேர ஒரே இணையாக வடதிசை நோக்கி காட்சி அளிக்கிறதா இதோட சிறப்புன்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க தூத்துக்குடி மாவட்டம் போனீங்க அப்படின்னா குலசேகரப்பட்டினத்துல இருக்க முத்தாரம்மன் கோயிலும் ஞானமூர்த்தீஸ்வரரும் சிறப்பு பூஜையை போய் பதிப்பட்டுட்டு வாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க கோயில். அந்த கோயிலின் சிறப்பு சொல்லிட்டுனா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அம்மனோட அருள் வந்து எனக்கும் கிட்டுச்சு, இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் கிட்டிருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் போய் சிறப்பை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலோட சிறப்பு உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக திருச்செந்தூர் பயணிக்கிறவங்க கண்டிப்பாக குலசேகரப்பட்டினம் வெறும் 14 கிலோமீட்டர் தான், அங்கே போய் அந்த அம்மனை தரிசிச்சுட்டு வாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க கோயில். கோயிலின் இருக்க சிறப்பு வந்து வேறு எங்கேயும் அமையாது, அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க கோயில். கண்டிப்பாக இந்த தகவல் புரிஞ்சுனா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தகவல் தெரிஞ்சுக்கொள்ளணும், நிறையா தகவல்கள் கோயில்களை பற்றி மட்டும் முக்கியமான தகவல்களை பற்றி என்ன, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.